வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னீர் சீஸ் பால். பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் நல்லா ஒரு கப்பில் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மொசரில்லா சீஸை நம்ம ஒரு கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் மைதா மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையுமே இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னா இந்த சீஸ் பால் செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இந்த பன்னீர் திருவி வச்சுருக்கத ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுலேயே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும், நல்ல ரொம்ப உப்பு போட வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இதுலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம கோதுமை மாவை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நிறைய போட்டுறாதீங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு பிடிச்சி பார்க்கும்போது உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்க இந்த பதம் போதும். இதில் தண்ணி தெளிக்கவோ வேறு எதுவும் மாவு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பன்னீரில் இருக்க ஈரப்பதமும் வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமுமே போதும். இதில் 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். கொஞ்சம் காரத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி தட்டி அது உள்ள நம்ம வச்சுருக்க அந்த மொசரில்லா சீஸ் கியூபை இது உள்ளே வச்சுக்கலாம். அதை அப்படியே உள்ளே வச்சு மூடி கையில் உருட்டினோன்னா நல்லா உருண்டையாயிடும். இது பிரியெல்லாம் பிரியாது, நல்லா தைரியமாக பண்ணலாம், ஒன்றும் உடஞ்சி போகாது. நம்ம உருட்டும் போதே தெரியும் நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்னா அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த பாலை அதில் போட்டு எடுத்துக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சீஸியாகவும் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹை ப்ரோட்டீன் டிஷ் இது. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், திருப்பி திருப்பி கேட்பாங்க. நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.